இன்றைய தினம் திரு மோகன்ஜி அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள உண்மையான ருத்ர தாண்டவத்தை பார்த்தோம். சினிமாங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, இட் ஹேஸ் காட் எஜுகேஷ்னல் வேல்யூ ஆல்சோங்கிறத மக்களுக்கு பல உண்மைகளை புரிய செய்து நல்வழிப்படுத்துகின்ற சரியான முயற்சி. சமூக ரீதியாக, சட்ட ரீதியாக, அதாவது 18 வயசில், அதுக்கு முன்னாடியே கூட அது காதல் இல்லை, இன்ஃபாக்சுவேஷன். படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுல தான் கவனம் செலுத்தணும், காதல் இல்லை. அதனால் அது ஒரு பாடம். பெண் குழந்தைகளுக்கு, ஏன்னா ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பன்கிற முறையில் ஒரு பெரிய கவலையான விஷயம் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் பற்றி, அது ஒன்று. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறதால் எவ்வளோ பெரிய சீரழிவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது. நான் நிறைய நண்பர்கள், சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க இங்கே இருந்தாலும் சொல்கிறேன், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி முக்குக்கு முக்கு முக்கோண விளம்பரம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். நாளைக்கு தமிழன் தம் பொண்டாட்டிக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. என்ன காரணம்? குடியும் போதையும். ஆகவே இந்த போதையால் தேர் மே பி ரெக்ரியேஷன், பட் தேர் வில் நாட் பி ப்ரொக்ரியேஷன். அதை இளைஞர்களுக்கு புரிய செய்கிறதுக்கான ஒரு நல்ல படம். அடுத்து, கான்ஸ்டியூஷனலி ஒருவர் மதம் மாறிவிட்டால் ஹிந்து மத ஜாதி பெயரை பயன்படுத்த முடியாது, இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அதை என்ன மாதிரி ஆட்கள் முக்குக்கு முக்கு பல 10 ஆண்டுகளாக கத்தினாலும் அதுக்கு ரீச் லிமிட்டடாக இருக்குது. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அது பெரிய ரீச் கிடைக்கும் நமக்கு. அதோடு மட்டுமல்ல, மனமாற்றம் இல்லாத மதமாற்றம் ஏமாற்றம்தான். நான் எப்படி பிறந்தேனோ அப்படியே சாக விரும்புகிறேன்னு அந்த தாய் சொன்னது மதமாற்றும் சரியான வார்த்தை. ஏன்னா இது வந்து என்னோட வார்த்தை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடந்த பொழுது அதுக்கு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அரசாங்கம் நியமித்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் யாருங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்பர் 1 இவிஆர் சீடர். அவர் ஒன்றும் சனாதனவாதி இல்லை, பக்கா பெரியாரிஸ்ட்டு. அவர் அவரோட ரிப்போர்ட்டில், தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை தி அசம்பிளி ஆல்சோ, அவர் சொல்கிறார், மதம் மாற்றுபவர்கள் தங்கள் மதத்தின் பெருமையை சொல்லி மதம் மாற்றுவது இல்லை, மற்ற மதங்களை இழிவுபடுத்தி பேசி மதம் மாற்றுகிறார்கள். ஸோ இட் டியர்ஸ் தி சோஷியல் ஃபேப்ரிக். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு முன்னாள் நீதிபதி கொடுத்த அந்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? மதம் மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும்னு ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கார். ஆகவே எவ்வளவு எனக்கு பெரிய ஆச்சரியம், மோகன்ஜி அவர்களும் சரி, உள்ளபடியே இங்கே வந்து என்னுடைய அருமை சகோதரர், கட்சியினுடைய ஒரு கலீக் திரு ராதாரவி அவர்கள், அவர் நடிகவேலுடைய மகன் நிரூபித்து காட்டியிருக்கார். மிகச்சிறப்பான ஒரு இது. ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ரோலை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதனால் சமூக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக,
அரசியல் சட்ட ரீதியாக நமக்கு என்னென்னலாம் ஒரு பாடத்தை ஒரு கேப்சியூலாக கொடுத்துருக்கிற மோகன்ஜி அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும் அது நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் வெறும் பாராட்டோடு நிறுத்த விரும்பலை. தே ஹவ் டன் எ பிக் நேஷ்னல் டியூட்டி. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவர்கள் அனைவருக்கும் நான் சமர்ப்பித்து கொள்கிறேன். இது மக்கள் அது மாத்திரமில்லை, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, சில சமயத்தில் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணேன்னு சொல்லி அது டாக்குமெண்ட்ரி மாதிரியாக ஒரு லைவ் லெஸ்ஸாக போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் படம் முழுக்க விறுவிறுப்பு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வர உள்ளே வந்து அதை நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆகவே மிக நல்ல முயற்சி எடுத்திருக்கார். திரௌபதியைப் போல பல மடங்கு மக்கள் வரவேற்பை இது பெறும். என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எது இழிவுபடுத்தி இருக்கு? அந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிறிஸ்டியன் கேரக்டர் தானே பெருமைப்படுத்தி இருக்கு. ஜோசப் அவர் தன்னை தன் உயிரை தியாகம் பண்ணி கொண்டு உயிரே போனாலும் பரவாயில்ல நியாயத்தின் பக்கம் நிற்பேன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ப்ரேயர் பண்ணிட்டு உண்மையை சொல்ல இது தர்மத்துக்கு விரோதமாக நான் என் உண்மையை சொல்லிட மாட்டேன்னு அவர் உயிரே எழுந்திருக்காரே பெருமைப்படுத்தியிருக்கு. இதில் எங்கே இழிவுபடுத்தியிருக்கு? யாரையும் எந்த விதமும் இழிவுபடுத்தலை. ஆனால் சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலம் சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றவர்களை எச்சரித்து இருக்கிறது. அதுதான் பண்ணியிருக்கு இந்த படம். அதாவது மக்களை சட்ட பிரச்சனையே ஜாதி பிரச்சனையாக மாற்றிடுறது. அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல். அதில் நான் உங்கள் யாரையும் சொல்லலை, ஊடகவியலாளர்கள் டிஆர்பி ரேட்டுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறது அதையும் வந்து கொஞ்சம் அப்படி லேசாக கோடி காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான், வேறு யாரையும் எந்த விதத்திலையும் இது இழிவுபடுத்தலை. ஒரு நல்ல முயற்சி, வெரி குட் எஜுகேஷனல் மூவி. நன்றி. நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லா கட்சியும் அழைச்சிருக்கோம். இல்லை இல்லை, இப்போ இங்கே இங்கே பல ஷேட்ஸ் ஆஃப் இது வானவில் மாதிரி கலர் உட்காந்துருக்கு, அதை விட்டுருங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதுக்கெல்லாம் யாரையாவது நாம் பெருமைப்படுத்தணும்னா நம்பர் ஒன் ராஜராஜ சோழன். அசோக பேரரசை விட மிகப்பெரிய பேரரசை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி இழிவாக பேசியவர்கள் திரையுலகில் இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க படத்தை யார் பார்ப்பாங்க? தமிழின விரோதிகள், தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறவங்க, தமிழை படிக்காத வேலைக்காரியோட தமிழில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? பா ரஞ்சித்தோட படம் அது என்னது, எதில் கொண்டாந்து எதில் இருக்கிறீங்க? ஓ, இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒரு ஒரு குடிமகனும் பார்ப்பான் மிகப்பெரிய ஹிட் மூவியாக இது இருக்குங்கிறதுல எனக்கு எள்ளு முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. கொஞ்சம் அதாவது டோன்ட் ட்ரை டு டைவர்ட் எனி உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். இந்த படத்துல சொல்லி இருக்கிற போதை மருந்து சமுதாயத்தை இளைஞர்களை கெடுக்கிறதுங்கிறத நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல இல்ல, சோ வி அக்ரி, தேங்க்யூ. நீங்க வாங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நான் வந்து நான் திரைப்படங்கள்லாம் பார்க்க போகிறதே கிடையாது. சொல்லுறேன், திரைப்படங்களால் பெரிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து சாதனை செய்யும் நம்பக்கூடியவனும் கிடையாது. க
கடந்த காலங்களில் திரைப்படங்களையே மிகவும் அதிகமாக விமர்சித்தவன் நான். ஒரு நல்ல கருத்தை சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு கடைசியில் 99.9% வந்து கெட்டதை காட்டிட்டு கடைசியில் ஒரு புள்ளி மட்டும் நல்லது மாதிரி செய்வாங்க. அதனால் வந்து அந்த திரைப்படங்களுக்கு போகிறதோ அல்லது வந்து அதனால் இதை அவாய்ட் பண்ணுவேன். இருந்தாலும் கூட திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த செய்திகளாலும் காட்சிகளாலும் பாட்டுக்களாலும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத கடந்த 20 வருஷமாக நான் வந்து இயக்கமாக விடுத்திருக்கிறேன். இப்பொழுது வந்து அன்பு சகோதரர் மோகன் அவர்களும் கோபி அவர்களும் கடந்த வாரத்தில் அழைத்து இது மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான கருத்துடன் ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன் வந்து பார்க்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதனுடைய அழைப்பினுடைய பேரில் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை பார்த்தேன். அதுவும் கூட இன்டர்வலுக்கு பிறகு தான் பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து இந்த படத்தினுடைய கரு என்னவா இருந்திருக்குது அப்படின்னா மிக முக்கியமாக வந்து போதை பொருள்களுக்கு எதிராக அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய படத்தினுடைய முழு கருத்துக்களையும் அதை நோக்கி நகர்த்தியிருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுபோன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடாது. அதன் அடிமையாவதன் மூலமாக எந்தளவுக்கு வந்து குடும்பம் பாதிப்படையும் சமுதாயம் பாதிப்படையும் இந்த போதைப்பொருள் மூலமாகத்தான் பல்வேறு விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாக்குகின்ற என்ற ஒரு கருத்து எடுத்துக்கிறாரு. எனவே இதை வந்து படமாக விட இதை பாடமாக எடுத்துக்கொள்வதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அந்த அதில் கொண்டு போகின்ற பொழுது பல காட்சிகளை கொண்டு வராரு. அதில் மிக முக்கியமாக வந்து பிசிஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அதே போல் மத மாற்றங்கள் போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக வந்து இந்த போதைப்பொருளுக்கு சொல்கிறதுனால வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களும் பெரிய இந்த குட்காவுக்கெல்லாம் வந்து அடிமையாக இருந்தாங்களோ அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து கடந்த 2-3 வருஷமாக அரசனுடைய நடவடிக்கைகள் அது மூலமாக அவரோட கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட பன்மையிலும் கூட நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, பம்பாயில் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப்பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்து இறக்குமதி ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த போதைப்பொருளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழகம் சந்தையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எச்சரிக்கை. இது வந்து இப்போ இந்த போதைப்பொருளுக்கு எதிராக இந்த படம் வந்திருக்குன்னா இது இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக இது ஒரு இயக்கமாக முன்னெடுத்து போகணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அடுத்து வந்து இந்த மதமாற்றத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அதாவது வந்து அவரால் அதில் வந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த போதைப்பொருளுக்கு இருந்ததுனால மதமாற்றத்தை பற்றி அதில் அது தனி ட்ராக், அது போனால் அது டைவெர்ட் ஆகி போயிருக்கும். லைட்டாக வந்து அந்த விட்னஸ்ஸு அதோடு அவர் நிறுத்திக்கிறாரு. அதில் வந்து இந்த பிசிஆர் சட்டத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்துறதுங்கிறது பொதுவான கருத்து. அது உங்களுக்கு தெரியும். புதிய தமிழக கட்சியை பொறுத்த என்னை பொறுத்தளவு கடந்த 20 வருஷமாக அந்த பிசிஆரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தேவையாக கூட பயன்படுத்தாத ஆர்டினரி சட்டத்தின் மூலமாகவே தண்டிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு தெரியும், பல முறை சொல்லிக்கிறேன். இந்த மதமாற விஷயத்திலே நான் சொல்லிக்கிறேன், நான் ஒன்று இந்தியாவில் பிறந்தவங்க யாரும் வந்து உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது. அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்படும், அந்த கருத்து உடைக்கணுமே தவிர அதுக்காக இன்னொரு போர்வியை வந்து போத்துறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஜாதி ஒழிக்கினா மதம் மாறுவதில்ல, பட்டியல் உடைக்கிறதா அப்படிங்கிறத கருத்தை வச்சு தான் நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளரன் கூட எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுறதுக்காக இன்னும் போராடி இருக்கிறேன். அண்ணன் ராஜா அவர்கள் குரல் கொடுத்து பட்டியலேருந்து வெளியே வச்சு நம்புகிறேன். ஓகே, இதில் வந்து அவர் மோகன் நல்லா ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு. திரௌபதி நான் பார்க்கல, நான் இந்த ஒரு முயற்சி அவருக்கு பாராட்டுறேன். அப்புறம் அதே போல் அது நடிகர்களும் வந்து யாரும் ஒருத்தரும் கூட வந்து நான் ரொம்ப சமீபத்தில் 10-20 வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லை. ரொம்ப எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து இந்த வயசுலேயும் பிரமாதமாக லாயராக இருந்துக்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைத்து தரப்புக்கும் என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ. திரு மோகன்ஜி அவர்களுடைய துணிச்சலுக்கும் இந்த திரைப்பட குழுவினர் ரொம்ப நேர்மையாகவும் மிகுந்த அக்கறையோடும் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்த தேசியத்திற்கும் தலைவர், அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் தலைவர் அல்ல. அம்பேத்கருடைய பெருமையை, அம்பேத்கருடைய சட்டத்தின் மகிமையை வெகு சிறப்பாக இந்த திரைப்படத்தில் அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டியலின மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு நேர்மைக்கும் எந்த அளவுக்கு நியாயத்திற்கும் துணை நிற்கின்றார்கள் என்பதெல்லாம் வெகு சிறப்பாக இந்த படத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு ஜாதி
அல்லது ஒரு மதம் இது சம்பந்தமான உணர்வுகளை தூண்டுகின்ற படம் அல்ல. போதைப்பொருளுக்கு எதிராக இப்ப நம்ம மாணவர் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் வந்து ரொம்ப அஞ்ச வேண்டிய இந்த சூழல் இருக்கு. இந்த போதை பழக்கத்தினால அத வந்து எந்த அளவுக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இது யாருமே தொட்டு பார்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை ரொம்ப அற்புதமா இந்த படத்துல காட்சிப்படுத்திருக்காங்க. இது பல பேருடைய இது சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இது வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம். டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பாடம். இதில் வந்து நம்முடைய இந்த திரைப்பட தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களும் வெகு சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இதில் நடித்திருக்கின்ற ரிச்சர்ட்ஸ் அவர் திரௌபதியில் பண்ணதை விட இதில் இன்னும் அவருடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மோகனாக இருக்கலாம், அதில் கேமரா தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், எல்லாமே இந்த படம் வந்து பெரு வெற்றியை நிச்சயமாக பெறும். இந்த படத்தின் மூலமாக ஏதாவது சாதி மத பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் செய்யலாம், குளிர்காயலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அந்த கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற சக்திகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள் அவங்க ஒரு கேரக்டரா வந்திருக்காங்களே ஒழிய கிறிஸ்தவர்களை நியாயமான தேசபக்தி உள்ள கிறிஸ்தவர்களை நம்மோடு அண்ணந்தம்பிகளாக பழகி கொண்டிருப்பவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இங்கே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மத நம்பிக்கை பைபிள் இயேசுநாதர் அது சம்பந்தமாக எந்த விதத்திலும் இழிவுபடுத்தப்படவில்லை, எதுவுமே கிடையாது. அப்படியான காட்சியே இதில் கிடையாது. மதம் மாறுவது இஷ்டப்பட்டு மதம் மாறுவது சரியாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசடி மதமாற்றம் செய்வது ஃப்ராடு வேலை பண்ணுறது அதை வந்து தவறாக சித்தரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மதம் மாறிய பிறகும் ஹிந்து என்கின்ற சான்றிதழை பயன்படுத்தி பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த சலுகைகளை பிசிஆர் அட்டை தப்பா பயன்படுத்துவது குறித்து முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்க. நன்றி. ருத்ரதாண்டவம் படத்தை மிகச் சிறப்பான முறையில் வடிவமைத்த மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான மூன்று காரியங்களை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, போதைப் பொருட்களை ஒரு சமூகம் பயன்படுத்தினால் எதிர்வரக்கூடிய தலைமுறையினர் மிகப்பெரிய சீரழிவுகளையும் இழப்புகளையும் சந்திப்பார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்தை இதில் விதைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, பெண்கள் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் 18 வயது முடிந்துவிட்டால் தாங்கள் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த நிலையை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆணின் தவறான வழிபோக்கினால் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். பல குடும்பங்களில் பல்வேறு சீரழிவுகள் நடக்கிறது. இதனால் தான் ஆணவக் கொலையினுடைய அடித்தளமே அமைக்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு பெண்களும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய வயதுடைய பெண்களெல்லாம் சிந்தித்து தங்களுடைய திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களுடைய அனுமதியோடு அந்த திருமணத்தை செய்யும் பொழுது மிகச் சிறப்பான முறையில் அது தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் என்ற ஒரு மிக சீரிய கருத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவதாக, இன்றைக்கு நீ பத்திரிகையாளர்கள் எல்லாம் சர்ச்சைக்குரியதாக கருதப்படக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் சம்பந்தமான ஒரு கருத்து அதில் மிக தெளிவாக தேவையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பிய அடிப்படையிலே விரும்பிய மதத்தை பின்பற்றி வழிபாட்டு முறையை பின்பற்றி நடந்து கொள்ளலாம். இது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அனைவருக்குமான அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை இந்த திரைப்படம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக ஒரு இந்து மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாமியராக அவர் அந்த வழிபாட்டு முறையை சரியான முறையில் அவர் அதை அமைதி முறை அப்படின்னு நினைச்சு அவர் மதம் மாறினால், மதம் மாறுவது என்பது மனமாற்றத்தால் ஆசை வார்த்தை காட்டி அல்லது பிற மதங்களை இழிவுபடுத்தி அல்லது நாங்கள் உங்களுக்கு பணத்தை தருகிறோம், காலேஜுக்கு சீட்டு தரோம்,
இல்லது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பை தருகிறோம், மருத்துவமனைகளில் வந்து வசதி வாய்ப்புகளை பெற்று தருகிறோம் என்று அந்த குடும்பங்களுடைய இல்லாமையை ஏழ்மையை வறுமையை பயன்படுத்தி அதுபோன்ற அந்த மதமாற்றம் இல்லாமல் உண்மையாகவே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு முறை பிடித்திருக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணத்தில் ஒருவர் மனம் மாறினால் மதம் மாறினால் அதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலங்களில் கூட ஒருவர் மனம் மாறுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே தவிர ஆசை வார்த்தையோ அல்லது வேறு ஏதோ காரணங்களுக்காக திருமணம் போன்ற காரணங்களுக்காக மதம் மாறுவதைத்தான் மதமாற்ற தடை சட்டமும் தடை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த திரைப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறுகிறார் என்றால் அவர் அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை அந்த மதத்தினுடைய இறை கொள்கையை பின்பற்றக்கூடியவர். அதே நிலையில் இங்கிருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்களை பெறுவதற்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு தன்னை இந்து மதத்தினுடைய போன்று நடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடாது. அப்படி உண்மையாக செய்தால் அவர் உண்மையான மதமாற்றம் செய்யலை, அவர் உண்மையான மத நம்பிக்கையாளர் கிடையாது, அவர் கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்துகிறார். அப்போ இதயத்தில் கிறிஸ்துவ நம்பிக்கையை கொண்டு தன்னை ஒரு அரசாங்க வேலைவாய்ப்புக்காக இந்து மதத்தை போன்று அவர் நடிக்கிறார் என்றால் அவர் கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்துகிறார். அப்போ கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய பல கிறிஸ்தோ கிறிஸ்டின் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில். அதை சுட்டிக்காட்டி கிறிஸ்துவ மதத்தை மதிக்கக்கூடிய விதத்தில் கிறிஸ்துவ மதத்தை போற்றக்கூடிய விதத்தில் தான் இந்த திரைப்படத்தில் மிக அழகிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக இதை கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் வரவேற்பார்கள். சிறுபான்மை சமூக மக்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். இதுபோன்ற திரைப்படங்கள் சமூகத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் கிஞ்சிற்றும் நாம் குறை சொல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை அந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களுக்கும் மிகச்சிறந்த முறையில் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. என் பேர் திருமாரஞ்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர். எல்லா படத்தையும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான படம்னு. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் வித்தியாசமான படம். பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பல நூல்களை எப்படி சுருக்கமாக திருக்குறள் சொல்லுதோ அதுபோல் இரண்டு வரிகளில் பல்வேறு நல்ல விஷயங்களை, சமூக சீர்திருத்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், சமீப காலமாக ஜாதிய வன்மத்தோடு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதிக்காரன் நம்மளை அப்படி பண்ணியிருந்தா, இந்த சாதிக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா, இதனால் வந்து சகோதரத்துவம் வளருமா பிரியுமா? ஆனால் இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை, பட்டியலின மக்களும் பிற சமூகமும் இணைந்து வாழக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கரை உலக அறிய இந்த படத்தை பார்த்தோன்னா, ஓ அம்பேத்கர் நமக்கும் தலைவர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஒரு அம்பேத்கரை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க, அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவரை எப்படி சாதிய வட்டத்துக்குள் அடைச்சி வச்சுருக்காங்க, அவரின்பால் அரசியல் இந்த தமிழ்நாட்டிலே எப்படி செலுத்தப்படுது, அதை முற்றிலும் என்னெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே இது ஒரு சமூக சீர்திருத்த படம். இதெல்லாம் உண்மைக்கே நான் இந்த படத்தை வெளியே நிறையா விஷயங்களை சொல்லிடலாம், அது சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், படம் தியேட்டரில் போய் பார்க்கணுதான். தயவுசெய்து இந்த படம் வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும், ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் இதை போய் பார்க்கணும். பல்வேறு விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. 18 வயசு ஆனால் நம்ம பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்குது. இப்போ நாங்களாம் இந்த சமூக வாழ்கிற அந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 18 வயசை கடந்துச்சுன்னா பெண்ணு நமக்கு சொந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போனால் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, அதெல்லாம் தவறு. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னுலாம் இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. இது எந்த மதத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியும் தூக்கி பிடிக்கல, அதான் மெயின். எந்த ஜாதியும் தூக்கி பிடிச்சி இந்த படம் இல்லை. இந்த படத்தை படக்குழுவினர்களுக்கு என்னை மனமார்ந்த தைரியமாக ஒவ்வொரு வார்த்தையும் வச்சுருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். தம்பி மோகன்ஜி, உண்மைக்கே எத்தனையோ வியாபார சந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில் சமூகத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச மோகன்ஜி தான். அவர் இது போல் பல்வேறு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்து மதம் இல்ல, நான் கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் தமிழ் முழுசா தெரியுமா?
தமிழ் தெரியுமாங்கிறேனா? தமிழ் மொழி வாழ்கன்னு ராணா தமிழுக்கு இருக்கிற சிறப்பு சொல்ல தெரியாத ரொம்ப பேர் தமிழ் பேசுறீங்க. நாங்கள் ஏற்கனவே ஹிந்துவும் தமிழும் வெவ்வேறுன்னு சொன்னது யாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஹிந்து இல்லைன்னா தமிழ் எங்கேயா வந்தது? என்ன பேசுறீங்க எல்லாரும்? இதுதான் சொல்றேன், யூ ஆல் மீடியா பீப்பிள் பிரஸ்டிடியூட்ஸ். தமிழ் வேற ஹிந்து வேறன்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். டோன்ட் பிகம் அடிக்ட் டு கன்வர்ஷன். சீமானோட அம்மா முத தமிழ்ச்சியா சொல்லுங்க சார். அண்ணம்மா தமிழா? இல்ல, ஷீஸ் எ மலையாளி. அப்புறம் என்ன பேசுறீங்க? அட என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள், பச்சை தஞ்சாவூரா. அதனால இந்த தமிழ் ஹிந்து இதெல்லாம் பேசாதீங்க தயவு பண்ணி ஊடகத்துல. இன்னையோட கட். எந்த பய சொன்னது ஆரியர் பத்தி? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். சுபவீர பாண்டிய மூல டஸ்ட்பின் ஆ போச்சுன்னா அது வந்து ஆரியன் இன்வேஷனா? ஆரியன் எங்க வந்தான்? என்ன ஆதாரம் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அதனால டோன்ட் ஸ்ப்ரெட் லைஸ், அதுக்கு தோண போகாதீங்க. சுபவீர பாண்டியனே அறிவாலயத்துல வாசல உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன். எது எது இங்க பாருங்க, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் என்னைக்கு முதல்? என்னைக்கு கால்டுவெல்? 1838 கால்டுவெல் வந்த பிறகு இந்த கால்டுவெல் புத்தர்கள் எல்லாம் பரப்புற பொய்யிக்கு நீங்க என்ன எந்த மீடியான்னு எனக்கு தெரியல. நீங்க அதான் சொல்றேன், இந்த கேள்வின்னு முட்டாள்களினுடைய தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். அதனால நான் என்ன சொல்றேன், ஆரிய படையெடுப்பு என்கின்ற இந்த கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டின்னு. நண்பரே, உங்க மூளையை குப்பை தொட்டி ஆக்காதீங்க.